வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுரேந்தர். இப்போ நம்ம போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாயல்குடி பீச். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க நம்ம போகலாம். போகிற வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அர்த்தகோட்டை வழியாக தான் போய் போகிறோம். நம்ம இங்கிட்டு சிவகங்கை வழியாகவும் போகலாம், ராமநாதபுரம் பரமும் அந்த வழியாகவும் போய்க்கலாம். பட் இதுதான் டிஸ்டன்ஸ் கம்மி, ஏன்னா இது மொத்தமே 100 கிலோமீட்டர்ஸ் தான் அது டிஸ்டன்ஸே மொத்தமே. நடுவில் நம்ம அருப்புக்கோட்டைக்கு முன்னாடியே ஒரு ரோடு ஒன்று இதாகும். ஸோ அந்த ரோட்டில் இருந்து நம்ம அப்படியே நான் பிரிஞ்சு நம்ம மாறி போய்க்கலாம். இங்கே இருந்தால் நம்ம பிரிய போகிறோம். இது அருப்புக்கோட்டை ரோடு இந்த இதுலேருந்து இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அருப்புக்கோட்டை, இங்கிட்டு போனால் திருமங்கலம் ரோடு வந்துடும். நடுவில் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு கட் ஒன்று வரும். ஸோ அது ஊருக்குள்ளே போய் தான் போக முடியும். கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்னா ஹைவேஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் இன்னும் அங்கேருந்து ஊருக்குள்ளேருந்து அங்கிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட வரும். நம்ம இப்போ கரெக்டாக அருப்புக்கோட்டை ரோட்லேருந்து நம்ம கட்டாயாச்சு. இதுலேருந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். ஸோ அந்த பிரிட்ஜுக்கு அடியில் வந்தோம்னா கரெக்டாக அந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 57 கிலோமீட்டர் தான் நம்ம சாயல்குடி பீச் வந்துட்டு. இந்த ரோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள கொஞ்சம் லைட்டாக சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி, சிட்டிக்குள்ளே அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே வாங்க. இது நம்ம ராமநாதபுரம் வழியாக வந்தோம்னா நம்ம அங்கிட்டிருந்து அந்த ரோடு வந்து ஜாயின் ஆகணும்னு வரும். ஸோ அந்த ரோடு வழியாகவும் நம்ம வந்துக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே நீங்கள் மதுரையிலேருந்து வரப்போ உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும், வெறும் 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஏன்னா அருப்புக்கோட்டை வரைக்குமே ஒரு 40 கிலோமீட்டர் ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கிட்டிருந்து ஒரு 57 கிலோமீட்டர் தான் அங்கே. ஸோ இப்படி லைட்டாக கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்ரு அந்த மாதிரியாக தான் இந்த ஏரியா வரும். இந்த ரோடு வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெருநெல்லின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊர் வழியாக போய் தான் அது போகும். ஸோ இந்த இடத்துல இருந்து ரைட் டேர்ன் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கேருந்து வழிநோக்கம் 81, சாயல்குடி 53, கம்முதி 31. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரோடு வந்து பிரிஞ்சு வரும். இந்த ரோடை மட்டும் கரெக்டாக டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த போர்டை பார்த்துக்கோங்க. சாயல்குடிங்கிறது 40 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துவாங்க டிப்பர்ஸு. ஸோ இந்த மாதிரி வண்டி இந்த ரோட்டில் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. கிளைமேட் அவ்வளோவா கொஞ்சம் வெயில் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் தெரியலை. ஈவினிங் சன்செட் அந்த இடத்துல நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோஷூட்க்கு, ஸோ அந்த சாயல்குடி பீச் வந்து எப்போ அந்த ஃபோட்டோஷூட் வந்து உண்மையிலேயே தரமாக இருக்கும் அந்த இடம். அதே மாதிரி வந்துட்டு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரௌடு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. மித்த நார்மல் டேஸில் வந்துட்டு அவ்வளோ க்ரௌட் இருக்காது, பட் சாட்டர்டே சண்டேல ரொம்ப க்ரௌட் இருக்கும். பிளேஸும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு தரமான ஒரு பிளேஸ்னால் வந்து சாயல்குடி. இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு பீச் பண்ண பார்க்கணும் அப்படின்ற 100 கிலோமீட்டர்ஸ்னால் அது நம்ம சாயல்குடி தான். ஏன்னா இங்கிட்டிருந்து நம்ம ராமேஸ்வரம் அந்த இதெல்லாம் போனோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 150 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 95 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த சாயல்குடி பீச் வந்துடும். அதே மாதிரி ஃபுட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நியர்பை அங்கேயே வந்துட்டு ஒரு 2-3 கடைகள் இருக்குது. ஸோ முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த பீச்சுக்கிட்ட போனால் அங்கே கடைகள் இருக்காது. முன்னாடி மெயின் ரோடுக்கிட்ட ஒரு டேர்னிங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேர்னிங்கிட்ட நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்பே வந்துட்டு கடைகள் இருக்கும். ஸோ அங்கே வாங்கினா தான் உண்டு. நீங்கள் அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல கடைகள் எதுவுமே இருக்காது உள்ள. அதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பெருநெல்லி அந்த ஊர்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம ஸ்ட்ரைட் ரோடு தான் இங்கிட்டோம். பெருநெல்லிலேருந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டராக 13 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும் இந்த ரோடு.
சொல்லாமல் இப்போ இல்லை சாயல்குடி உள்ள வந்தாச்சு. நம்ம அந்த பீச் ரோட்டுக்கிட்ட வந்தாச்சு. செம்மையாக இருக்கு பாருங்க வியூ, இங்கே வாருங்க அப்படி. இப்போ வாங்க அப்படியே நம்ம கிட்ட இந்த ரவுண்ட் தரோம், இந்த ரோடை சுற்றி பார்ப்போம். இதாங்க மதுரையிலேருந்து பக்கத்தில் வந்தால் ஒரு பீச்சுன்னு சொன்னால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் இதாங்க செமையாக இருக்குது இந்த பீச். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரஷ் க்ரௌடு அதிகமாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட்டு உங்களை பார்க்குறப்பே, தரமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வந்துட்டு இந்த முன்னாடி நம்ம ஒரு கடை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் கரெக்டாக வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்கே அந்த பாசி பறக்கிறது அப்புறம் வந்து இந்த ஒரு இது கோர்ப்பாங்க, ஸோ அந்த இது ஃபுல்லாமே இந்த இடத்துல தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பாட்டை பாருங்கள், இது வந்து நம்ம சாயல்குடியில் தான் இருக்குது. ஸோ மதுரையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த இடம். ஸோ செம்மையாக இருக்கும் இந்த பீச்சு பார்க்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும். ஸோ க்ரௌடு அவ்வளோவா இருக்காது, இந்த இடம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி ஃப்ரிஷ் வந்துட்டு இங்கே டெய்லி இங்கே வந்துட்டு பிடிச்சி இது பண்ணி இங்கே பக்கத்துலேயே ஒரு சேல் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் 5 கிலோமீட்டரில் போனோம்னா நம்ம ஒரு ஹார்பர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் நல்லாயிருக்கும்,